போட்டிருக்காங்க. எஸ் ஸோ சில்ஸ் இருக்கு, அங்கால வந்து நிக்கோன் பஸ் இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜப்பானீஸ் மெனு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ லைட்டாக நாங்கள் கொஞ்சம் பசியாக வந்திருக்கிறதால எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச சில்ஸுக்கே போயிடலாம். உங்களுக்கு தெரியும் சில்ஸ் வந்து இதுக்கு முன்னுக்கு நாங்கள் எல்லா இல்லை ட்ரை பண்ணியிருக்கோம், பட் இங்கே டோட்டலி மெனு வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ள போய் பார்த்து உள்ள போயிடுமா அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லையிலையும் வந்து இப்படி தான் ஒரு செட்டப் இருக்கும். எஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வெளியே ஓலையெல்லாம் போட்டு இதுவும் கொஞ்சம் அப்படி தான் செஞ்சுருக்காங்க. உள்ள சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரியான வைபே கிடையாது, டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எஸ் டோட்டலி வித்தியாசமாக இருக்கு. அண்ட் இதில் என்ன முக்கியமான விஷயம் நாங்கள் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம், நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பாருங்க. என்னன்னு சொன்னால் அந்த டியூட்டி ஃப்ரீயில் வந்து நீங்கள் என்ன மாதிரி பண்ணலாம், ஷாப்பிங் எல்லாம் எப்படி பண்ணலாம், அந்த டீட்டெயில்ஸ் கூட நாங்கள் முதலே வந்து கேட்டு வச்சிருந்தோம். ஸோ அது கூட நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் இதை பார்த்துட்டு மிச்சத்தை அங்கே பார்ப்போம். சொல்ல போயிடுமா? எஸ் ஓகே. நீங்கள் உள்ளுக்க வந்தீங்கன்னா வெளியால் வந்து அவுட்டோர் ஸ்பேஸ் இருக்கு, மேலே வந்து பாருங்க எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல. அண்ட் உள்ளுக்க வந்து ஏர் கண்டிஷன் இருக்கு, நான் ஏர் கண்டிஷனே போயிடுமா? எஸ் லைட்டாக வெக்கையாக இருக்கு, ஆனால் ஃபுல் மழை தான், பட் லைட்டாக வெக்கையாக இருக்கு. ஸோ அதனால நாங்கள் மேலே போயிடலாம், மேலே இல்லை எங்கள் உள்ளுக்கு போயிடலாம். இதில் பார்த்தீங்களா எங்காலையும் வந்து வேறு விதமான செட்டப்லாம் பண்ணியிருக்காங்க. மேபி என்னன்னு தெரியல. ஸோ அப்படி பார்த்துருமாங்க விஷயம். எஸ் எஸ் ஓகே. இங்கே வந்து ஒரு குகை மாதிரி ஒரு செட்டப் இருக்குது, என்னென்னு போய் பார்த்துருவோமா? எஸ் ஓ ஏ இது இந்த மூலக்குள்ள போகுது. அப்படியா? ஸோ இது வந்து மூலக்குள்ள போகுது. ஸோ மூலக்குள்ளாலையும் என்ட்ரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. எஸ் நீங்க மோலை இங்கிருந்து பார்ப்போம், மிச்ச விஷயங்களை நாங்கள் அப்புறம் சொல்லுவோம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த மோல், நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கும். இது எல்லாருமே போக இயலாது. இது வந்து ஆறு போகலாம் அப்படின்னு சொன்னா இப்போ நீங்க வந்து ஃபாரின்லேருந்து ரிட்டர்னாக இருந்தீங்கன்னா போகலாம். எஸ் அதாவது நீங்கள் டியூட்டி ஃப்ரீக்கு உள்ளே போகிறேன்னு சொன்னால் ஃபாரின் ரிட்டர்னாக இருந்தால் போகலாம். இந்த ஏரியாக்குள்ள யார் வேணாலும் போகலாம். இப்போ நாங்கள் சாப்பிட்டு அங்கே தான் போகிறோம் வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்தாச்சு. இங்கே பாருங்க சீ ஃபுட் நல்லா இருக்குல்ல. எஸ் இது நான் ஆசைப்பட்டு வாங்கினது. இதோட ப்ரைஸ்லேருந்து நேம் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கீழே போடுறோம். ஸோ இது ஒன்று இருக்குது, இது ஸ்டார்டர்ஸில் இருக்குது. அடுத்தது மெயினான மேட்டர் அண்ட் மெயினான மேட்டர் அண்ட் மெயின் அடுத்த மேட்டரும் வந்துட்டு பீஸா வந்துருக்கு. ஸோ நான் ஆர்டர் பண்ண பீஸாவும் வந்துட்டுது. அண்ட் இது வந்து சீ ஃபுட் டிலக்ஸ் அண்ட் சீ ஃபுட் பீஸா. எஸ் நல்லா இருக்குல்ல, நிறைய சீஸியாக இருக்குது. உண்மைதான். அண்ட் வந்து நல்ல பெரிய போர்ஷனாக இருக்குது. வேலை எப்போ போனாலும் வந்து பீட்சாவில் வந்து ஒரு டார்கெட் ஒன்று வைப்பார், ஏன்னா அது வந்து ஒன்று எடுத்தாலே ப்ரைஸுக்கு வந்து எல்லாமே எல்லாருமே ஃபேமிலியாக போனால் கூட ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும். சரி இதை திறந்துருவா, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி. எஸ் திறந்துருங்க. ஸோ இது வந்து லெம் ப்ரைஸ் இருந்தது. ஸோ நாங்கள் லெம் ப்ரைஸ் எடுத்திருந்தோம், சுடுச்சு அந்த பீட்சாவோட சீஸில் போய் பட்டுறோம். ஓ மை காட், முட்டைய பொறிச்சு வச்சிருக்காங்க. ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுதான் இருக்கு. இது இருக்கு, இது இருக்கு, இது ரெண்டும் என்னோட செலக்ஷன், இது வேளாவோட செலக்ஷன். ஓகே, இப்போ நான் ஏன் பீஸாலேருந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விட்டோனியை வந்து அந்த சீஸ் வந்து கட்டி ஆகிடும். ஸோ மெல்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வேறு வேளா வந்து வடிவா எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். இது வந்து ஒலிவ்ஸ் ஆனால் யா ஒலிவ்ஸ் போட்டிருக்காங்க, இதில் மூண்டு இலை போட்டிருக்காங்க. அது என்ன இலைன்னு சொல்லி எனக்கு தெரியலை. அண்ட் நிறைய சீ ஃபுட் போட்டிருக்காங்க, ப்ரோன்ஸ் இருக்குது, கட்டில் ஃபிஷ் இருக்குது. ஸோ நீங்கள் கிட்ட வரீங்களா, நான் அப்படியே எடுத்து ஒரு பீஸ் எடுத்துருவோமா? எஸ் ஓகே. இது கிட்டத்தட்ட வந்து தின் கிரஸ்ட் பீஸா அப்படின்னு சொல்லலாம். பேஸ் வந்து கொஞ்சம் தின்னா இருக்கு. இங்க பாருங்க அவ்வளவு சீஸியா இருக்குன்னு. வாவ் நைஸ், நல்லா இருக்குல்ல. செம டெம்டிங்கா இருக்கு, எல்லா சீஸும் கீழே விழுது. இது நாங்க அவங்களோட மேல் பிளேஸ்ல தான் வந்திருந்து சாப்பிட்டு இருக்கோம். வேலா நான் பீஸா ஃபர்ஸ்டாவே சாப்பிட்டுட்டேன்னு சாப்பிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? வேற லெவல் இருக்குப்பா. சீஸ் வந்து தொண்டையில சிக்கிட்டுது. உண்மையே நல்லா இருக்கு. நிறைய சீஸ் போட்டிருக்காங்க, ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். நார்மலாகவே போடுவாங்கன்னா தெரியாது, பட் நல்லா இருக்கு. நாங்கள் வந்து எப்பவுமே வந்து பீஸா கட்டுக்கு போனால் ஒரு பீஸா தான் எடுத்து சாப்பிடும். இப்போ வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன், பீஸா கட்டிலுக்கு எல்லா பீஸாவையுமே ட்ரை பண்ணுறேன். எஸ் ஒவ்வொரு நாளைக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு ஒரு பீஸா சாப்பிட்டதே சாப்பிட மாட்டோம். வித்தியாசம் சாப்பிட்றோம். மேலே வந்து கட்டில் ஃபிஷ் போட்டிருக்காங்களா?
சூப்பர். ஓகே, அடுத்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறது இந்த சீஃபுட் ஃப்ரை என்ன? எஸ், இதில் வந்து நிறைய இருக்குது, கலமாரியெல்லாம் இருக்குது. நீ கலமாரி இந்த வட்டமாக வச்சுருந்தா வந்து கொஞ்சம் வந்து பயம் ஏன்னு சொன்னால் அது சிலவில் சாப்பிடும்போது ஒரு துண்டு இங்கே போயிடும், ஒரு துண்டு வாயில் இருக்கும்போது சிக்கிடும். ஸோ இதை சாப்பிட்டுடலாமா? எஸ், இது பார்க்கும்போது வந்து ப்ரோன்ஸ் மாதிரி இருக்குது, என்னென்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணிவிடும். ஓகே, இது வந்து வெஜ்ஜு வெஜ்ஜு வெஜ்ஜி பஜ்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெல் பெல் பேப்பர் அது வாழோடு இருக்கிற இவர் தான் போனு. இது வந்து ஒனியன் ட்ரிங்க்ஸ். அப்போ வெஜிடபிளையும் வந்து பெட்டர் பண்ணி போச்சுக்காங்க. ஏன்னா அடுத்து என்ன முக்கியமான விஷயம் வந்து இப்போ கிட்டடியில் வந்து இவங்களுக்கு அவார்ட் கிடைச்சது என்ன அப்படின்னு சொன்னால், ட்ரிப் அட்வைஸரில் வந்து செகண்ட் கேஷுவல் டைனிங் அப்படின்னு சொல்லி, அதாவது வேர்ல்டுலேயே வந்து பெஸ்ட் செகண்ட் கேஷுவல் டைனிங்னு சொல்லி எல்லையில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு கிடைச்சிருக்கு. ஸோ நான் பார்த்தோன்னா முதலே யோசிச்சேன், பிகாஸ் அவ்வளோத்துக்கு நல்ல சர்வீஸ் அண்ட் ஃபுட் வெரைட்டிஸ்லாம் நல்லா இருக்கும். அங்கே இருக்கும்போதே வந்து எல்ஏலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சில்ஸும் உண்டு. எஸ் சார், நாங்கள் போனால் அடிக்கடி நீங்கள் எங்களோட எல்லா வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன கிளிப்லையாவது கண்டிப்பாக இந்த சில்ஸ் வந்திருக்கும். அப்படியே வேர்ல்டே செகண்டா? வா, அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லை அப்படின்னு சொன்னாலே ஃபாரினர்ஸ் தான். ஸோ அப்போ நிறைய ஃபாரினர்ஸ் வந்து எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். சரி, ஓகே, இதுக்கு வந்து ரெண்டு டிப் வேறு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டிப்பில் டிப் பண்ணிடுவோமா? சுடுதுப்பா, செம ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. கௌஷி, நாங்கள் சாப்பிட்றதுக்கு முதல் அங்கே வெளியே இருக்க டியூட்டி ஃப்ரீயை பற்றி சொல்லிவிடுவோம். எஸ், நாங்கள் அந்த டியூட்டி ஃப்ரீயை பற்றி சொல்லிடுறோம். ஸோ இதுக்கு பக்கத்தில் அங்கே டியூட்டி ஃப்ரீ இருக்குல்ல, ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னு சொன்னால், அந்த டியூட்டி ஃப்ரீ ஸ்பேஸுக்குள்ளே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு பாஸ்போர்ட் எல்லாமே தேவை. பட் அந்த வெளியே இருக்கிற சிறு சில கடைகளுக்கு நீங்கள் போயிடலாம். டியூட்டி ஃப்ரீக்குள்ளே போகிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னுக்கு போகலாம், ஒருக்கா போகலாம். ஆனால் நீங்கள் வந்து அதில் வாங்குற பொருளை வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் தான் கலெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்தீங்க லேண்ட் பண்ணால் பிறகு நாலு நாளைக்குள்ளே வந்து நீங்கள் அந்த டியூட்டி ஃப்ரீயில் போய் ஷாப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வந்து மூணு நாள் மாதிரி சொல்ல சொன்னா, பிகாஸ் நாலு நாள் போது நீங்க மிஸ் பண்ணி கொஞ்சம் குழம்பிடுவீங்க. மூணு நாள்னே வச்சுக்கோங்க. எஸ், மூணு நாளைக்குள்ள வந்து நீங்க ஷாப் பண்ணலாம். அந்த மூணு நாளைக்குள்ள ஷாப் பண்றது கூட நீங்க என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான், ஒரு பாஸ்போர்ட்ல வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் நீங்க வந்து ஷாப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் ஆக்களுக்கு. அதுல வந்து நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படி இப்ப நாங்க வீடியோல காட்டறோம், நீங்க பார்க்க கூடியதா இருக்கும். ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட $2000 அந்த மாதிரி சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்க வந்து ஏர்போர்ட்ல வந்து டியூட்டி ஃப்ரீல வாங்குவீங்கல்ல, அப்ப நீங்க யோசிப்பீங்க அதுல வாங்கி நீங்க வாங்கலாம், இல்ல அதுக்கு வேற அக்கவுண்ட், இதுக்கு வேற அக்கவுண்ட், அங்கேயும் வாங்கலாம் இங்கேயும் வாங்கலாம், இங்கேயும் வாங்கலாம். அப்ப இப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் ஆக்களுக்கு டபுள் டெமோக்கா அப்படின்ற மாதிரி, அதாவது நீங்க ரெண்டு தடவை போயிட்டு ஷாப் பண்ணி ரெண்டு தடவை வாங்கலாம். ஸோ அங்க வந்து நீங்க இந்த பாட்டில கொண்டு போறதால அங்க வாங்க முடியாதுலாம் கிடையாது. ஸோ அது ஒரு பெஸ்டான விஷயம். அண்ட் $2000க்கு நீங்க ஷாப் பண்ணலாம், $2000 ஷாப் பண்ணலாம். ஓகே, இப்ப நாங்க வந்து மெயின் மேட்டருக்கு போயிடுவோம். எஸ், மெயின் மேட்டருக்கு போயிடலாம். அண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, அங்க இருக்க ஏர்போர்ட்ல இருக்கிற கலெக்ஷன்ஸை விட இங்க கொஞ்சம் கூடவே இருக்குன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்க பாத்துட்டு சொல்றோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, இப்ப அதுல வந்து மூன்று டியூட்டி ஃப்ரீ இருக்கு. அதுல வந்து ஒரு டியூட்டி ஃப்ரீ தான் இப்ப ஓபன் பண்ணிருக்காங்க. அடுத்த ரெண்டு செக்ஷன் வந்து இப்ப ரினோவேட் பண்ணிட்டு இருக்காங்க, செஞ்சிட்டு இருக்காங்க. பை எண்ட் ஆஃப் திஸ் இயர் டிசம்பர் அப்படி ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க. பட் தெரியல, திஸ் மந்த் இந்த மாதிரி சொல்லிருந்தாங்க. அதுல வந்து இப்ப ஓபன் பண்ணிருக்கிறது சைனீஸ் டியூட்டி ஃப்ரீ வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இனி வந்து சிங்கப்பூர் டேயும் வரப்போகுது, இந்தியா டேயும் வரப்போகுது. இந்தியா டேல ஃபிளமிங்கோ டியூட்டி ஃப்ரீ வரப்போகுது. அண்ட் வந்து சிங்கப்பூர்ல சொன்னா ஒன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்ப வந்து நாங்க சாப்பாட்டுல மும்மரமா இங்கே பாருங்க, கட்லட் சீ கட்லட்டு அண்ட் வந்து சிக்கன் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ என்ன நாங்கள் தோணுது அப்படின்னு சொன்னால், இப்போ லெம் ரைஸ் எடுத்தால் வந்து மினிமம் கேரண்டி எங்களுக்கு அது பிடிக்குது. ஸோ இது வரைக்கும் நாங்கள் லெம் ரைஸ் எடுத்து டிசப்பாயின் ஆனதே இல்லை. எஸ் மினிமம் கேரண்டி அது கொடுக்குது, பிகாஸ் ஆஃப் நானே இந்த வாழையிலையில் ரப் பண்ணதால். அண்ட் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா கறி எல்லாமே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. கிழங்கு வதக்கல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆயுருது பெஸ்ட்டு உண்மையாக வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து போர்ட் சிட்டியில் வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகிறது நல்ல விஷயம். அண்ட் அடுத்த பக்கத்துலேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுவும் நாங்கள் போக போகிறோம். ஸோ நீங்கள் கட்டாயமாக செய்யணும்னு சொன்னால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் அடுத்த வீடியோஸில் செய்யணும். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லாது சிக்கன் வச்சுங்களா? சிக்கன் மட்டும் தான் வச்சேன். ம், வேறு லெவலுக்கு ரைஸ் வந்து உதிரி உதிரியாக நெய் ஃபீல் எல்லாம் தெரியுது. இது வந்து அந்த பிளாக்கா கறியில் கஜு போட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இந்த லெம் ரைஸை முடிக்க போகிறாள் நானாக தான் இருக்கேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து
இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்டாரண்டாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிகாஸ் இன்டீரியர் நல்லா இருக்கு, இடம் நல்லா இருக்கு, அண்ட் சர்வீஸ் நல்லா இருக்கு, சாப்பாடு நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இதில் பேர் ப்ரைஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு போட்டுருவோம். பாருங்க, கண்டிப்பாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டையும் ட்ரை பண்ணி பாருங்க. இது போர்ட் சிட்டி மெயின் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு. சரி, ஓகே, இந்த வீடியோ இதை முடிச்சிருமா? எஸ், தேங்க்யூ. ஓகே, நான் குழம்பிட்டேன், ஃபோன் வந்துச்சு, குழம்பிட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிருவோமா? ஸோ நாங்கள் வந்து நீங்கள் மறக்காமல் போய்ட்டு கிரேசி பே யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே கிரேசி பேண்ட பேரில் தான் இருக்குது. மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் பை பை. See you guys.